தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பதிலளித்து வந்தார்கள். அப்போது அவையில் பேசிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என கூறினார். உடனே அவையிலிருந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதிமுகவின் ஆட்சியில்தானே, அப்போது முதல்வராக நீங்கள் தானே இருந்தீர்கள் என்றார். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, கருணாநிதி அவர்கள் கூறியதை தங்களுக்கு தற்போது நினைவு கூற விரும்புகிறேன். கலவரங்களை தவிர்க்க துப்பாக்கி சூட்டை தவிர்க்க முடியாது என்றார். இதனிடையே கொடநாடு வழக்கு தொடர்பான விவாதங்கள் எழுந்தது. அப்போது முதலமைச்சரின் முகாமாக இருந்த இடத்தில் கொலை நடந்ததை எதில் சேர்ப்பது எனவும், அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டது ஏன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா மறைந்ததும் சொத்துக்கள் அனைத்தும் தனியார் வசமாகிவிட்டன. கொடநாடு எஸ்டேட் தனியார் சொத்து, அதற்கு எப்படி பாதுகாப்பு வழங்க முடியும் என்றார். அதற்கு மு க ஸ்டாலின், அப்படி இருக்கும் பட்சத்தில் கொடநாடு வழக்கு விசாரணையை தடுக்க கோரி நீதிமன்றத்தை நாடியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி, வழக்கு விசாரணைக்கு தடை கேட்கவில்லை, எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, புலன் விசாரணை வேண்டாம் என கூறவில்லை, வழக்கை நடத்துங்கள் என்று பதிலளித்தார்.